வீடியோ பார்க்குற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 38 லட்சம் ரூபாங்கிற பட்ஜெட் விலையில் கீழே மேலேன்னு டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டி விற்பனைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய 2BHK வீடு பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டை காம்பாக்டான இடத்துலையே 1100 சதுரடியில் டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணி கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, கிச்சன், ரெண்டு வசதியான பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியான்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக நோட்டபுளாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சூப்பர்பான வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம பார்க்குற வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 25 அடி அகலமாகவும் 35 அடி நீளமாகவும் உள்ள காம்பாக்டான 2 செண்ட் இடத்துலையே 1100 சதுரடியில் டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணி 2BHKவா கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஃப்ரண்ட் சைடில் பால்கனி கொடுத்து சிம்பிளான நீட்டான வேலைப்பாடுகளை செஞ்சு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு கோல்டன் ஒயிட் விண்டேஜ் கலர் காம்பினேஷனில் ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்குறது 11x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்த மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸை பொறுத்தி இதே பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூம் 4x6 அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது யூனிக்கான டிசைனில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோரில் வர நலவு கதவு ரெண்டத்தையுமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் படி என்ட்ரானதும் முதல்ல ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயரோட லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்குறது 10x17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டை பொருத்திருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வாஸ்துப்படி அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன். அளவு 10x10. இந்த கிச்சன்லேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வீட்டோட பூஜை யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய ஜன்னல் கொடுத்து வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக்டல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப், ஆர்சிசி லாஃப்ட் எல்லாமே இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் பேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ரைட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கெல்லாமே சிம்பிளான நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 10x10 அளவில் நார்மல் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. லிவிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியே பெட்ரூம்லையும் ஒன் சைட் வாலுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கால் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே பிவிசியில் வெயிட் லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 4x6. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் தெற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜில் ஸ்ட்ரைட்டாக வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோரும், லெஃப்ட் சைடில் வீட்டோட செகண்ட் பெட்ரூமும்,
அதுக்கு பக்கத்துலயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் ஒன் சைட் வாலுக்கு கான்ட்ராஸ்டான கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்டம் அமைச்சிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக ரெண்டு இடத்துல பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 4x8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டெல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர். ஓப்பன் பண்ணி என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் கவர்டாக ஒரு ஃப்ரண்ட் பால்கனியை 8x8 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்கு பின்னாடி ஃபுல்லாமே ஓப்பன் டெரஸ் இருக்குது. இந்த ஓப்பன் டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், இந்த மாதிரியான யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை செட் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸை மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த சூப்பர்பான 2BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு எடுத்து சாந்தி மேட்டில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்தி 38 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் பையன் என்ன கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.